ஜெகன் பாருங்கள் அம்மா என்ன இது தங்கமாலை தரையில் கிடக்கிறது சாதாரண சங்கமாலை உன் கழுத்தை அலங்கரிக்கிறதே இது தங்கம் என்பதை மறந்து விட்டாயா இல்லை வேறு ஏதாவது ஒன்று உன் கண்ணை மறைக்கின்றதா மனதிற்கு பிடிக்கவில்லை என்றால் மாலை என்னம்மா மாலை கூட கண்ணுக்கு தெரியாது ஜெகன் அம்மா அப்படி வாருங்கள் உட்காருங்கள் இந்த சங்க மாலைக்கு ஒரு சரித்திரமே இருக்கிறது சங்க மாலைக்கு சரித்திரமா அம்மா நான் அலைக்கல்லனை பிடிக்க சங்கத்தீவுக்கு போனேனா அவனைத்தான் பிடித்து விட்டாயே நடந்ததை சொல் அங்கு உங்களைப் போலவே அழகான உங்களைப் போலவே அன்பான உங்களைப் போலவே குணவதியான ஒரு பெண்ணை கண்டேனா உங்களுக்கு அவள்தான் பொருத்தமான மருமகள் என்று நான் நினைத்தேனா உடனே அவளை நிச்சயித்து விட்டேன் யார் அவள் மோகினி மீனவ குலப்பெண் சபாஷ் கேட்கவே ஆனந்தமாக இருக்கிறது உனது பாட்டனார் பல்லவ சாம்ராஜ்யத்து இளவரசியை சிறைப்பிடித்து மணந்தாரே அது சாதாரணம் உனது தந்தையார் சாளுக்கிய வம்சத்து சத்புத்திரியான என்னை விரும்பி கரம் பிடித்தாரே அதுவும் சாதாரணம் ஆனால் எனது ஒரே மகன் ஜெகதல பிரதாபன் பச்சத்தீவு நாட்டின் எதிர்கால மன்னன் ஒரு மீனவ குலத்து பெண்ணை திருமணம் செய்து கொள்ள தீர்மானித்திருக்கிறாயே இது சாதாரணம் அல்ல சரித்திரம் அம்மா டேய் நமது பரம்பரையில் வந்தவர்கள் தற்கொலை செய்து கொள்வதாக இருந்தாலும் தங்க வாளைத்தான் பயன்படுத்துவார்கள் சாவதற்கே கௌரவம் பார்க்கும் பரம்பரையில் பிறந்துவிட்டு வாழ்வதற்கு இப்படி ஒரு கேவலமான வழியை தேர்ந்தெடுத்து விட்டாயே இல்லை அம்மா பேசாதே நீ வீசி எறிந்தது தங்க மாலையை அல்ல உன் தாயின் ஆசைகளை கனவுகளை ஒருவேளை அந்த மீனவ பெண்ணை நான் மருமகளாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன் என்று சொன்னால் உங்கள் சொல்லை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன் நீ அழகுநாச்சியாரை தான் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று உன் தந்தை கட்டளையிட்டால் வாழ்க்கையில் முதல் முதலாக என் தந்தையின் சொல்லை மீறுவேன் என் உயிரை மாய்த்துக் கொள்வதாக நான் கூறினால் என் தாய்க்காக நானும் உயிரை விடுவேன் ஆனால் மோகினியை கைவிட மாட்டேன் சங்கத்தீவில் இருக்கும் சீமை தேவியின் மீது ஆணையிட்ட நான் சத்தியத்தை மீறமாட்டேன் சபாஷ் ஜெகதல பிரதாபா நீ சத்திரியன் என்பதை நிரூபித்து விட்டாய் களத்திலும் சரி காதலிலும் சரி சத்திரியன் செய்த சத்தியத்தை மீறமாட்டான் மகாராஜா அவன் ஏற்கனவே எரிகிற கொள்ளி அதில் எண்ணெயை ஊற்றாதீர்கள் மங்கையர்க்கரசி மகன் குழந்தை அல்ல நீ கொடுக்கும் பொம்மையை வைத்து விளையாட எதற்கு இந்த போர்க்கொடி பச்சை தீவில் எப்பொழுதுமே காதலுக்கு பச்சை கொடிதான் அப்பா ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை மகனே சொல்லுங்கள் அப்பா உன்னை வாழ்த்துவதற்காக வந்த சிற்றரசர்கள் இன்னும் அரண்மனையில் தான் தங்கியிருக்கிறார்கள் விருந்தினர் முன் உன் காதலை வெளிப்படுத்தினால் அது விவாத பொருளாகிவிடும் ஒரு வார காலம் உன் காதல் மூடிய கதவுகளுக்குள் ரகசியமாக இருக்கட்டும் எட்டாவது நாள் உன் பட்டத்து ராணியை அழைத்து வர நானே ஏற்பாடு செய்கிறேன் நன்றி மகாராஜா மங்கையர்க்கரசி மாற்றங்களை தாங்கிக் கொள்ள மனதை தயார்படுத்திக் கொள் மற்றவை தானாக நடக்கும் Feel the undying romance only on Eros Now